விஷயத்து என்னன்னா, இவர் இவ்வளவுத்தையும் செய்கிறாரு, இவர் என்ன படைக்கும் போது அவரை மாதிரி தானே படைச்சாரு, அப்ப அவர் எதெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் நானும் செய்ய வேண்டும் என்று தானே என்னை சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய சாயல் உங்களுக்கு திரும்ப வருகிறது. திரும்ப வந்த உடனே உங்கள் மைண்டு, உங்களுடைய சிந்தனை, உங்கள் சாயல் என்ன என்பதை புரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. உங்களை சுற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் பேசும்போது அந்த பேச்சிலே அதிகாரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ இது எல்லாம் யாருக்கு நடக்குதுன்னா, தன்னுடைய சாயலை புரிந்து கொண்டவர்களுக்கு. பிசாசு வந்தோட ஒரே வேலை, நீங்கள் கடவுளுடைய பார்வையில் முக்கியமான ஆள் இல்லை என்பதை பதிப்பது தான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஒரு சத்தம் வானத்திலிருந்து வந்துச்சு. என்ன சத்தம் சொல்லுங்க? இவர் என் சொல்லுங்க, நேச குமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன். இந்த ரெண்டு வசனம் இயேசு கிறிஸ்துவோட மனநிலையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் தேவனுடைய, தட் வாஸ் த ரெக்கார்டட் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் டு ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் ஹெவன். பைபிளில் சொல்லப்பட்ட முதல் வெளிப்பாடு இயேசுக்கு என்னன்னா, நீங்க என் குமாரன், உங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன். இந்த பேஸ்ல தான் மினிஸ்ட்ரிக்குள்ளே அவர் போறாரு. அவர் மைண்டுக்குள்ள அவர் சாயல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சாயல் என்னன்னா, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இது உங்க அப்பா ஃபேக்டரின்னு தெரிஞ்ச உடனே, அந்த ஃபேக்டரியில ஒரு 500 பேர் வேலை பார்க்காம இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, முதல் வேலை உங்க ஃபேக்டரி என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க, சரி செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். நான் தேவகுமாரன் என்கிற வெளிப்பாடு இயேசுக்கு வந்த உடனே அந்த சூப்பர் நேச்சுரலிசம் அவருக்குள்ள என்ன செய்து வெளிவருது. இயற்கை கப்பாற்பட்ட ஒரு செயல்பாடுகள் வர ஆரம்பிக்கிறது. உடனே பிசாசு பார்க்கிறான், இவ்வளவு வல்லமை காரியங்கள் எல்லாம் எந்த சீடிலிருந்து வருது, எந்த வார்த்தையிலிருந்து வந்துச்சுன்னு கூர்ந்து பார்த்தா, இவர் என் நேச குமாரன். இந்த ஃபியூஸ்ல இருந்து தான், இந்த கனெக்ஷன்ல இருந்து தான் இவ்வளவு வல்லமை வருது. ஏன்னா அவருக்குள்ள அந்த நாலேஜ் வந்துருச்சு, நான் தேவனுடைய குமாரன். ஓ ராபாலா சந்தோராத்யா, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பார். எப்பெல்லாம் உன்னை குறித்து உனக்கு குறைவா மதிப்பு வருதோ, அப்ப எங்க இருந்து உன்னை வெட்டினாங்கன்னு அங்க பார், இயேசுவ பார், அவர் என்னெல்லாம் செஞ்சாரு பாரு. இங்க இருந்துதான் பிதா என்னை வெட்டி எடுத்தார். அப்ப அங்க எது இருக்குதோ அது இங்க இருக்கணும். ஆமென், ஆமென். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு கிலோ அல்வா கின்றீங்க, ஒரு கிலோ அல்வாவும் டேஸ்டா இருக்கு, அதுல 100 கிராம் அல்வா வெட்டி தரீங்க, இந்த 100 கிராம் அல்வால என்ன இருக்கும், அந்த 1 கிலோ அல்வால என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த 100 கிராம் அல்வால நல்லா கைய தட்டு. ஆமென். எப்பொழுதும் உங்களை பற்றி உங்களுக்கு குறைவாக மதிப்பீடு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை பாருங்கள், அவர் எவ்வளவு வல்லமை இல்லவர் பாருங்க. பார்த்தவொடனே உடனே ஒரு தட்டையை எடுத்துட்டு போய், ஐயா எனக்கு கொஞ்சம் போடுங்கயா அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அவரோட வல்லமையை பார்த்த உடனே மக்கள் போய் அவர்கிட்ட கெஞ்சலுக்கு தான் ரெடியா நிக்கிறாங்க. பரவாயில்ல, திஸ் இஸ் செகண்ட் கிளாஸ் ஃபெய்த். ஆனால் டாப் கிளாஸ் ஃபெய்த் என்னன்னா, இவர் இவ்வளவுத்தையும் செய்கிறாரே, இவர் என்ன படைக்கும் போது அவரை மாதிரி தானே படைச்சாரு, அப்ப அவர் எதெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் நானும் செய்ய வேண்டும் என்று தானே என்னை சிருஷ்டித்தார். நான் தேவனுடைய சாயலாய் இருப்பது உண்மை என்றால், என்னை சுற்றி இருக்கிற ஒழுங்கின்மையான உலகத்தை நான் ஒழுங்காய் மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.